நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கன்னியூ பண்ணணும் கேக்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். நான் சொல்றது என்ன தப்பு அண்ணா? கேள்விக்கு ஒரு மரபு இருக்கணும். அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாரா இருந்தாலும் விட மாட்டேன். நான் ஏன்னா இந்த சீட்ல பச போட்டு ஆனா தயவு செய்ய வாங்க சிஸ்டர், பாக்கட்டல மக்கள் உங்களை பாக்க. இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி ஒரு நிமிஷம் பிரதர், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்க சொன்னேன்? எங்க சொன்னேன்? எங்க சொன்னேன்? ஒரு நிமிஷம் எங்க சொன்னேன்? எங்க சொன்னேன்? தயவு செஞ்சு உங்க காதை நீங்க செக் பண்ணணும். இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய முதல் பணி விவசாயம். அரசியல்வாதி இல்லையா? நான் முள்ளநேர அரசியல்வாதியாக கிடையவே கிடையாது. நான் அதுக்கு முள்ளநேர அரசியல்வாதியாக இருக்க போகிறேன், கிடையவே கிடையாது. எதுக்கு முள்ளநேர அரசியல்வாதியாக இருக்கணும்? ஊழல் செய்கிறக்கா. எந்த வேலையிலும் வேலையினா அரசியல்வாதி. காலையில் நைட் வரைக்கும் என்ன வேலை? அரசியல்வாதி. 7 நாள் என்ன பண்ணுவேன்? அரசியல்வாதி. 30 நாள் என்ன பண்ண? அரசியல்வாதி. இன்றைக்கி நான் விவசாயி தானே. விவசாயி இஸ் மை ஐடென்டிட்டி. பீங் அ ஃபார்மர் இஸ் மை ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிங்கிற ஐடென்டிட்டி எனக்கு. அதுக்கப்புறம் தான் பிஜேபிங்கிற ஐடென்டிட்டி. ஸோ விவசாயிங்கிற ஐடென்டிட்டியில் தெளிவாக இருக்குது. அதை எப்போ விட்டு கொடுத்துருக்கேன்? அதை எப்போ விட்டு கொடுத்துருக்கேன்? இன்றைக்கி விவசாயம் பண்ணிட்டு தான் அரசியல்வாதியாக இருக்கேன். தோட்டத்துக்கு போலியா, காட்டுக்கு போலியா, ஆடு மாட்டை பார்க்கலையா? அதனால் கேள்வி கேட்குறக்கு ஒரு மரபு இருக்குது சிஸ்டர். ஏன்னா நீங்களாம் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேன். சொல்கிறது கேளுங்க. ஜேர்னலிசம்ல யூ ஷுட் கம் வெரி ஹை இன் லைஃப். இட் நீட்ஸ் அ பிட் ஆஃப் எத்திக்ஸ். இட் நீட்ஸ் ப்ரொஃபஷனல் கிரவுண்டிங். தப்பை தப்புன்னு சொல்லுங்கள், சரி சரின்னு சொல்லுங்கள். ஐம் ஃபஸ்ட் பர்சன்ட் அட்மைர். பட் கேள்விகள் முறையாக இருக்கும். தவறாக போயிடும். நீங்களாம் வளரணும்னு நினைக்கிற ஒரு நிமிஷம். என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, நீங்கள் வளரணும்னு நினைக்கிற அதில் தான் ஆதங்கம் வருது. சரி, நீங்கள் அப்படியே இந்த சேனல் அதுக்கப்புறம் அந்த சேனல், 40 வயசுக்கு அப்புறம் எங்கேயும் இல்லையும் ஆயிடக்கூடாது. யூ ஷுட் கோ அப் இன் டெல்லி. டெல்லியில் ஒரு நேஷனல் டிவியில் தலைமை எடிட்டராக உட்காரணும். அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பக்கமும் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது, ரேசர் ஷார்ப்பாக இருக்குது. அதனால் இல்லை இல்லை, நான் சொல்கிறது கேள்வி. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அட்வை, உங்களுக்கு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சிஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும். சொல்லுங்கள். அதனால் நீங்கள் கேள்வி கேட்குறக்கு உரிமை இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மண் ரேகாவை கேள்வி தாண்டக்கூடாது. தேர் இஸ் எ லிமிட். தேர் இஸ் எ லக்ஷ்மண் ரேகா.